உங்கள் அருண் நாகலிங்கம். ஒவ்வொரு வாரமும் நேயர்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதனோட கண்டினியூஷன் இப்போ போன வாரம் நேயர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஒரு நிஃப்டி பற்றி கேட்டிருக்காரு. வீக்லி சார்ட் ஆஃப் நிஃப்டி ரைஸ் ஃப்ரம் 7.51 இஸ் ஷோயிங் அஸ் இம்பல்ஸ், பட் ஆன் டெய்லி சார்ட் இட் ஹஸ் டிஃப்ரெண்ட் கவுண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ் ஃபார்மேஷன். ப்ளீஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை த வேவ் ஃபார்மேஷன். ரெண்டாவது கேள்விக்கான பதில், புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்துட்டு 7.51. ஓகே, இந்த 7.51 இங்கிருந்து வர்றதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. இங்கேருந்து வர்றது வந்து ஒரு இம்பல்ஸு அப்படிங்கிறாரு. ஓகேவா, ரைட். ஓகே, இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது 1, 2, 3, 4, 5 இது ஹையர் டிகிரி ஃபர்ஸ்ட் வேவாக மாறுது. இப்போ அடுத்தது செகண்ட் வேவ். இந்த செகண்ட் வேவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப் வேவோட போகுது. இப்போ இதுதான் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக க்ரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக வீக்லி பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் இங்கே பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் வந்து என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், இது ஃபிஃப்த் வேவ்னு சொல்லுது. இந்த ஃபிஃப்த் வேவ் 1, 2, 3, 4, 5 மேலே போகுது. இது வந்துட்டு வேவ் வந்து பார்த்த உடனே சொல்கிறது. பட் இது இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சப்வேவ் க்ரியேட் ஆகுது. இப்போ அந்த நிறைய சப்வேவ் க்ரியேட் ஆகும்போது தான் இவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இது வருது. ஆனால் சார் வந்து வீக்லியில் புரிஞ்சிருக்கு, டெய்லியில் தான் புரியலன்றார். இப்போ டெய்லியை பொறுத்தல இங்கே இங்கே வீக்லி என்ன சொல்லுது, 1, 2, 3, 4 முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. மீதி இருக்கிறது ஃபிஃப்த் வேவ். ஃபிஃப்த் வேவ்ன்றது 5 வேவில் வரப்போகுது. அந்த ஃபிஃப்த் வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, 10,790 ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவு, ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் முடிஞ்சு தேர்ட் வேவ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை டெய்லிக்கு போவோம். இப்போ இதையே நம்ம டெய்லியை மாற்றும் போது நமக்கு என்ன சொல்லுது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறத வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படின்னா ஆல்ரெடி 1, 2, 3, 4 முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இருக்கிறது தான் அவருக்கு ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் தேர்ட் வேவ் முடியல. தேர்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, ஃபோர்த் வேவ் வரப்போகுது, ஃபிஃப்த் வேவ் வரப்போகுது. ஃபிஃப்த் வேவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, அதாவது ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு ஃபிஃப்த் வேவ் நடக்குது. அந்த ஃபிஃப்த் வேவ்க்குள்ளே சப் வேவ் வருது, அது ஒரு 5 வேவில் போகுது. அப்போ அதில் ஒரு 1, 2, 3 முடியும்னா திருப்பி ஒரு 4, திருப்பி ஒரு 5 வந்தால் தான் ஹையர் டிகிரி 5வது வேவ் முடிவடையும். அதுதான் சிம்பிள் கான்செப்டாக நான் சொல்ல வரேன். எப்பவுமே வந்து நீங்கள் ஹையர் டிகிரியை வச்சு தான் நீங்கள் லோயர் டிகிரியை வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ண முடியும். வித்தவுட் ஹையர் டிகிரி ஹெல்ப் நீங்கள் லோயர் டிகிரியில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்லி கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு லோயர் டிகிரியை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ், இது ஃபோர்த்து வேவ், இப்போது ஃபிஃப்த் வேவ் மேலே போகுது. அதில் 1, 2 இது 3வது வேவ்னு சொல்லுது. 3வது வேவுக்கு மினிமம் டார்கெட்டாக வந்து 13,168 சொல்லுது. ஓகே, அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த டார்கெட்டு 13,534 போகுதுன்னு சொல்லுது. இப்போ இது வீக்லியில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த இடத்துலேருந்து 790, இதுவும் 790. இப்போ என்னென்னா ஒரு வேவ் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஒரு ரூல் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடும். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையாட் வேவ் பொறுத்தவரையில் ஒரு வேவை ஒரு டிகிரியில் அமையும் போது அதுக்குண்டான ஸ்பீடு, அதுக்குண்டான டைரக்ஷனை எது தீர்மானிக்குது அப்படின்னா அது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒன்ஸ் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேவில் மாற்றம் வருது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்துட்டு என்னதான் நீங்கள் வந்துட்டு வேவில் பெரிய மாஸ்டராக இருந்தாலும் இந்த சின்ன ரூலை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிகினஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. இப்போ ஆல்ரெடி மாஸ்டர் ஆகிறவங்க ஒன்றும் பிரச்சனை, பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க 1, 2, 3, 4, 5 போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் பிகினஸ்க்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ட்ரெண்ட் லைன் ஏ அப்படின்னு சொன்னால் இந்த டைரெக்ஷனை தீர்மானிக்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொன்னால் அந்த டைரெக்ஷன் ஒரு யூனிஃபார்மான ஒரு டைரெக்ஷனில் ஒரு திசையில் டைரெக்ஷனில் போதும். உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வரக்கூடிய ப்ரைஸ் ஹைக்கிங்கோ இல்லை ப்ரைஸ் வந்துட்டு கீழே வர்றதோ
ஒரு யூனிஃபார்மான ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது தான் பேசிக் தியரி. ஸோ அப்போ அப்படி ஒரு யூனிஃபார்மான ஒரு இதில் போகுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இதை எடுத்துப்போம், இது வந்து டெய்லி சார்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேவோட அந்த கேண்டில் இருக்கு பாருங்கள், இதனோட லோவை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ என்னாச்சு, இதை போய் இந்த இடத்துல தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் இது கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வேவ் ஒன்றுன்னு சொன்னால் போதும். அது வரைக்கும் நீங்கள் இந்த வேவ் ரெண்டுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்து வேவ் ஃபார்மேஷன் ஒன்று, இப்போ இங்கே இந்த அளவுக்கு ஃபார்மேஷன்றது இங்கே வருது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் இதை இது பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபார்மேஷனை என்னைக்கு பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டுன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் இது மூணாவது வேவ்னு போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்னைக்கு கட் ஆச்சோ, என்ன பொறுத்தல இது மூணு, இப்போ இது நடக்கிறது நாலாவது வேவ். ஓகே, ஒன்ஸ் நாலாவது வேவ்ன்றது நடந்துச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்து அஞ்சாவது வேவ் நான் போடுவேன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. கொஞ்சம் ஒரு 30% ரேலி போனதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட பேலன்ஸ் 70% ரேலி உங்கள் கையில் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு 50% அப்படின்னா என்ன, டோட்டல் ரேலியில் ஒரு 35% 45% நீங்கள் என்கேஷ் பண்ணால் கூட யூ ஆர் த பெஸ்ட் ட்ரேடர். மொத்த இதில் நீங்கள் 50% ஒரு 100 பாயிண்ட் போகுது ஒரு ரேலி, அதில் 50 பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட்டு. ஒன்றும் இது கிடையாது, தான் யாரும் உங்களை வந்து குறை சொல்ல முடியாது. அப்போது இந்த பேசிக் ரூல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு என்னென்னா, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது, மார்க்கெட்டை பொறுத்தளவில் ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல் இருக்குது. அந்த ரூலை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் எலியட் வேவ் கற்றுக்கணும், கேன் கற்றுக்கணும், ஃபிபொனாச்சி கற்றுக்கணும், எல்லாத்துக்கும் ரூல் இருக்குது. அப்போ அந்தந்த ரூலை நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிபொனாச்சி தியரி சொல்லிக் கொடுக்கும், கேன் தியரி சொல்லிக் கொடுக்கும், எலியட் வேவ் தியரி சொல்லிக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எலியட் வேவ் பற்றி நீங்கள் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சுக்கலாம், பட் ஆனால் எப்பவுமே ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல குரு கிட்ட தான் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். ஸோ எங்களோட கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு இன்னும் இது எலியட் வேவ் பற்றி இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து நீங்கள் எங்களோட டிவிடியை வாங்கி யூஸ் பண்ணியும் கற்றுக்கலாம். இப்போ ஆக்சுவலி நாங்கள் லைவ் கிளாஸ் இப்போ கண்டக்ட் பண்ணுறதில்ல, இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான், அண்ட் தென் வந்துட்டு டிவிடி தான். தியரி வந்து நாங்கள் வந்துட்டு மூணு பிரிவாக வச்சுருக்கோம், ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இந்த ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பேசிக்ஸ், எலியட் வேவ்னா என்ன, கேன் தியரினா என்ன, ஃபிபொனாச்சி தியரினா என்ன அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டிவிடி, ஒவ்வொரு டிவிடி 1.5 மணி நேரம் போதும். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா எலியட் வேவோட பேட்டர்ன்ஸ், இந்த எலியட் வேவோட பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஏறும்போது என்ன பேட்டர்ன் வரும், ஏறும்போது பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனல், எண்டிங் டயகனல், இம்பல்ஸ், இறங்கும்போது தான் பிரச்சனை. இறங்கும்போது என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னா ஃபேமிலி, அதாவது இங்கே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேட்டர்னா அங்கே ஃபேமிலியாக வரும், ஜிக்ஸாக் ஃபேமிலி, ஃப்ளாட் ஃபேமிலி, ட்ரையாங்கல் ஃபேமிலி. இப்போ ஜிக்ஸாக் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜிக்ஸாக்கு, டபுள் ஜிக்ஸாக்கு, ட்ரிபிள் ஜிக்ஸாக், அப்போ மூணு பேட்டர்ன் ஆச்சு அதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், ரெகுலரு, எக்ஸ்பேண்டடு, ரன்னிங்கு, அப்போ அதில் ஒரு மூணு பேட்டர்ன் ஆச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல், ட்ரையாங்கல் ஒரு 5 ட்ரையாங்கல் ஆச்சு, சிம்மெட்ரிக்கலு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கல் இருக்கும், அசெண்டிங் இருக்கும், டிசெண்டிங் இருக்கும், ரன்னிங் இருக்கும், அப்போ அதில் ஒரு 5 ஆச்சு. அப்போது இது இல்லாமல் கம்பைன்டு கரெக்டிவ் பேட்டர்ன், அதில் டபுள் கரெக்டிவ், ட்ரிபிள் கரெக்டிவ்னு வரும், ரெண்டு பேட்டர்ன் மூணு பேட்டர்ன்லாம் சேர்ந்து வரும். அப்புறம் டைம் கன்சியூமிங் பேட்டர்ன்ஸ், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்குலாம் இருக்கும், ஒரே பேட்டர்ன் வந்து ரொம்ப வருஷத்துக்குலாம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிவிடியில் இருக்கும், அது செகண்ட் லெவல். அடுத்து தேர்ட் லெவல், தேர்ட் லெவலில் இந்த பேட்டர்ன், இதில் வந்து கேனு, ஃபிபொனாச்சி, இதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, கேனோட ஜோன்னா என்ன, கேனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது கேன் தியரியை பற்றிய நாலேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி அது கேன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு தேர்ட் லெவலில் வரும். இந்த தேர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு, ட்ரேடிங் மேனேஜ், ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் தியரி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அண்ட் தென் எங்களோட ஃபாலோ அப் கிளாஸஸ் இருக்கும், இது மாதிரி வீக்லி போடுற வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம். அவங்க கேட்குற டவுட்ஸு, அவங்க கேட்குற ஸ்கிரிப்ட், அவங்க கேட்குற கமாடிட்டி, அவங்க கேட்குற ஃபாரெக்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, இதெல்லாமே நம்ம போடுறோம். ஸோ இது எல்லாமே ட்ரைனிங்கில் வரும். ஓகே, இதுக்கு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 12 டிவிடி ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாம் சேர்ந்து 16,000 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.